ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். 12th கெமிஸ்ட்ரிக்கு டாப் மோஸ்ட் கொஸ்டின் டோன்ட் ஸ்கிப் அப்படின்னு போட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னு, இவர் ஒரு 70 கொஸ்டின் எழுதி போட்டிருக்காரு, எப்படியே எல்லாத்தையும் படிக்கிறதா சொல்ல போகிறார் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக கெமிஸ்ட்ரினாலே ஒரு டஃப் அப்படிங்கிறது ஒரு சில கேங் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி தான் ஃபிசிக்ஸை விட ஈஸி. ஏன் காரணம் அப்படின்னா, ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறனால சொல்ல, ஈக்குவேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் ஆர்கானிக் பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணலாம். சரி, ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோ நிறைய வீடியோ போட்டுக்கலாம், பட் இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 71 கொஸ்டின் எழுதி போட்டிருக்கேன், 71 கொஸ்டின்ஸ். இந்த 71 கொஸ்டின்ஸில் ஸ்ட்ரெயிட் 5 மார்க் மட்டும் ஒரு 20-25 இருக்கும் நினைக்கிறேன், நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஆ இருக்கும். ஸோ நமக்கு 25-20 ஃபைவ் மார்க்கில் கண்டிப்பாக நமக்கு வந்து 3 ஸ்ட்ரெயிட் ஃபைவ் மார்க் கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க பப்ளிக் எக்ஸாமில். குறைஞ்சபட்சம் 2வது கேட்பாங்க, ஆனால் நீங்கள் வேணா பாருங்கள் எங்கேயாவது 3 கேட்டுருவாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு 3 ஃபைவ் மார்க் எழுத முடியும்னு கூட வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஃபைவ் மார்க்கோ இல்லை ஏபியோ 3 ஃபைவ் மார்க் எழுத முடியும்னு வச்சுக்கோங்க. பட் ஏபிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா எல்லா லெசன்லேயும் 2-2 கொஸ்டின் தான் எழுதுனப்போ அவங்க என்ன வேணாலும் கேட்கலாம் இன்டீரியரில். ஸோ கண்டிப்பாக வந்து ஏபின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஃபைவ் மார்க்கில் ஒரு 3 எழுதிடலாம், ஸ்ட்ரெயிட் ஃபைவ் மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் 3 மார்க்லேயும் இது அடங்கும், ஏன்னா நேம்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து கடைசி லெசன் புக் பேக், அதாவது யூனிட் 14-15 புக் பேக் படிக்க சொல்லியிருக்கேன். இந்த பிளான் படி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 2 மார்க் அண்ட் 3-4 3 மார்க் வரைக்கும் எழுத முடியும். ஒரு 3 அண்ட் 4, குறைஞ்சபட்சம் 3, குறைஞ்சபட்சம் 3 2 மார்க், ஒரு 3 5 மார்க் எழுதும் பொழுது நம்ம கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஒரு 15 ஒரு 30 மார்க் பக்கம் நமக்கு வருது. 30+1 மார்க்கில் புக் பேக் வந்து 9 வச்சுக்கிட்டாலும் நம்ம அந்த 9 அடிக்க பார்க்கணும், அதுதான் சாமர்த்தியத்தனம். நீங்கள் வந்து எல்லாமே படித்து கஷ்டப்படுறதுக்கு 1 மார்க் நல்லபடியாக படிங்க, 1 மார்க் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. ஸோ 15 நமக்கு ஒரு 9 மார்க் வந்தால் கூட நமக்கு 40 மார்க் கண்டிப்பாக வரும், 40 மேலே கூட வரும். ஏன்னா இதுலேருந்து நான் குறைஞ்சபட்சம் தான் சொல்லியிருக்கேன், இதில் நீங்கள் தப்பெல்லாம் பண்ணாலும் எதாவது அடித்து பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு 5-6 மார்க் போகினாலும், 1 மார்க்லேயே ஒரு 2 எக்ஸ்ட்ரா தப்பானாலும் ஒரு 32-35 மார்க் வரும். அப்போ ப்ராக்டிக்கல் மார்க் சேர்த்தனா நமக்கு 62-65 மார்க் ஆச்சு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம 40 மார்க் எடுக்கிறதுக்கான பிளான் கிடையாது. இதை மட்டும் படிச்சிங்கன்னா 40 எடுக்கலாம், பட் இதை மட்டும் படிக்காதீங்க, நமக்கு லீவெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் லீவ் இருக்குது கெமிஸ்ட்ரிக்கு, இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 நாள் தான் லீவு. ஸோ அவங்க தான் ரொம்ப சிரமத்துக்கு ஏற்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிறைய கைடன்ஸ் கொடுப்போம் அன்றைக்கி வந்து. ஸோ எடுத்தோடனே மெட்டாலஜியில் வந்து ஜோன் ரிப்பீனிங், ஃப்ரோத் ரொட்டேஷன், எலக்ட்ரோலைட்டிக், ஆட்டோ ரிடக்ஷன், லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் இந்த வருஷம் கேட்கலாம். மான்ஸ் ப்ராசஸ் போன வாட்டி கேட்டுட்டாங்க. வேனர்கல் மெத்தட், கேன் ஜூஸ் லேஜ், இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத குவஸ்டின், இதை விட்டுட்டு நீங்கள் போயிடக்கூடாது. ஓகே, இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருக்குன்னா ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு, புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ எதுக்காகனு புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் படிச்சுட்டு போய் எதுவுமே வரலன்னு சொல்லி போய் அழுகக்கூடாது. இது வந்து ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். ஒரு 2 நாள் நான் 1 நாள் டைம் கொடுத்துருக்கல படிக்க சொல்லி, அதனால் கூட இதில் படிச்சிடலாம். ஓகே, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது லெசன் டேக்கன்ஸ் ப்ராசஸ்ஸு, லேந்த்ரைட் ஆக்டினைட் 4th லெசனு, பொட்டாசியம் டைக்ரோமேட், அது ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும், கொஞ்சம் படித்து பாருங்கள். குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது இங்கே எழுதலை, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்லெட்ஸ் ஆஃப் வெர்னி தியரி 2 வாட்டி கேட்ட கொஸ்டின், விபிடி அண்ட் விபிடி லிமிடேஷன், விபிடி பாஸ்லெட்ஸ் 10 பாயிண்ட் இருக்குது படித்தே ஆகணும், விபிடி லிமிடேஷனும் படிங்க. இன்ட்ராலஜன் காம்பவுண்ட் அதோடைய ப்ராப்பர்ட்டி, விபிடி அப்ளிகேஷன்ஸ்னு எழுதியிருக்கு. அப்படின்னு என்னென்னா விபிடி அப்ளிகேஷனோட அந்த அவுட்டர் ஹைட்ரன் கால்குலேஷன், ஜாமெட்ரி, ஸ்ட்ரக்சர், பெராமெட்ரிக் டயமெட்டிக்லாம் சொல்லுவீங்கள, அது வந்து ஒரு 3-4 வந்து புக்கில் இருக்குது, புக் பேக்கில் ஒன்று இருக்குது, தயவு செய்து ஏதோ ஒன்று வரதான் போகுதுன்றவ சைட் பை மார்க் கேட்க போகிறாங்க. அடுத்த ஷார்ட் கீ ஃப்ரெங்கல் யூனிட் 6ல, பிசிசி பேக்கிங் எஃபிஷியன்சி டெரிவேஷன், யூனிட் செல் டெரிவேஷன், எஸ்சி பேக்கிங் எஃபிஷியன்சி டெரிவேஷன், அவ்வளோதான். யூனிட் 7 வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் இன்டெகிரேட்டர் ரேட்லாம், 0 ஆர்டர் இன்டெகிரேட்டர் ரேட்லாம், இதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி டிஃப்ரென்ஸு, ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்டு, ஹேண்டர்சன் ஈக்குவேஷன் கண்டிப்பாக இந்த வருஷம் வரலாம். ஆஸ்வர்ட் டைல்யூஷன் ஸ்ட்ரெயிட் ஃபைவ் மார்க், லிவிஸ் ஆசிட், லிவிஸ் பேஸ் கண்டிப்பாக இது ரிப்பீட் கொஸ்டின். ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஹெச், டிபைன் பிஹெச் படிச்சுட்டு படிங்க. அப்புறம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட், காமன் இன் எஃபெக்ட், பஃபர் சொல்யூஷன். ஓகே, அடுத்து யூனிட் 9 வாங்க. நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வராத கொஸ்டின் பேப்பர் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 2 டைம் 3 டைம் கேட்டாங்கன்னா அது நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் தான். அடுத்து ஃபேரடேலா 2 லாவும் படிங்க, கேல்வானிக் செல் நோட்டேஷன், கொல்ட்ராஸ்லா அண்ட் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் படிங்க, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸில் 3 பாயிண்ட் படிங்க, ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ் ஆப்ஷன். யூனிட் டென் பாருங்கள், ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருப்பேன். அப்சார்ப்ஷன் தீரி ஸ்ட்ரெயிட் ஃபைவ் மார்க் இந்த வருஷம் கேட்கலாம், இன்டர்மீடியட் தீரி இந்த வருஷம் கேட்கலாம், கேட்டலிட்டிக் பாய்சன்,
அப்புறம் ஹோமோ நெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட், எலக்ட்ரோஃபோரிஸ்னா என்ன, எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸ்னா என்ன, ப்ரோனிங் மூமெண்ட்டும் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டலிஸ்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட்டில் 5 பாயிண்ட்டு. 43வது கொஸ்டின் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன். இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன் நேம் மட்டும் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. நீங்கள் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஒரு 2 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் எமல்ஷன், கோல்ப்ஸ், அதுக்கு அடுத்து வந்துடும், ஆர்கானிக் வந்துடும் சரிங்களா. கோல்ப்ஸ், டிஎன்ஜி, ஆக்ரோலின் எல்லாம் ஒட்டுக்காக எழுதுருக்கேன். டிஎன்ஜினா எப்படி டிஎன்ஜி ப்ரிப்பேர் ஆகுது, ஆக்ரோலின் எப்படி கிளிசரின்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. கப்ளிங் ரியாக்ஷன், தேலிங், டவுஸ், குமைன், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால்ஸ், ஷார்டன் மாமன், வில்லியம் சிந்தசிஸ், டெஸ்ட் ஃபார் ஃபீனால் ஆல்கஹால், இதெல்லாமே ஃபீனால். ஃபீனால்லேருந்து இந்த தடவை ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸ்வான்ஸ் ஆக்சிடேஷன், ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தர். அடுத்து அப்படி 12th லெசன் வந்தீங்கன்னா ரோஸ் மந்த் ரிடக்ஷன், ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், யூரோட்ரோஃபின், அதோட யூசஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கலாம். ஆல்டால் அண்ட் கேனிசோரம் முக்கியமான ஒரு கொஸ்டின்னா அது இதுதான். ஆல்டால் அண்ட் கேனிசோரம் எப்படி நெவன்ஸ்டி இக்குவேஷன் மாதிரி ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டனோ, அதேமாதிரி ஆல்டால் அண்ட் கேனிசோரம் மெக்கானிசமில் ஏதோ ஒரு மெக்கானிசம் நமக்கு வரதான் போகுது. கண்டிப்பாக ரெண்டு மெக்கானிசம் நல்லா எழுதிப்பாருங்க. ஹெச்விசெட் ரியாக்ஷன், டிரான்ஸ்எஸ்டிஃபிகேஷன், டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு 3 பாயிண்ட் படிச்சு வைங்க. டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைடில் 4 டெஸ்ட் இருக்குது, டாலன்ஸ், ஃபிஸ்லிங், பெனிடிக், ஷிப் பேஸ், 4த்தையும் பாருங்கள், ஒரு டெஸ்ட்டு கேட்கலாம். பெர்கின்ஸ், இது எழுதுனது தெரியாது நினைக்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பெர்கின்ஸ் ரியாக்ஷன், நனவங்கள் ரியாக்ஷன், பென்சாயின், அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்காது நான் கீழே எழுதிருக்கிறது. 58வது கொஸ்டின், பென்சாயின் கண்டென்சேஷன், இது வந்து பென்சால்டேடில் இருக்கிற முக்கியமான 3 நேம்ஸ் ரியாக்ஷன். ஸோ அடுத்து அப்படியே மேலே வந்தீங்கன்னா கெப்ரியால் தெலமேட், போன மாதிரி கேட்டாங்க இருந்தாலும் படிச்சுக்கோங்க. மஸ்டர்ட் ஆயில், கோம்பக்ஸ், கெட்டர்மென்ட், சாண்ட்ரமேர், நேம்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, அமீன், அமீன் வேறு, ஆல்கஹால் வேறு. அமீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சார்ட் அது. லூகாஸ் டெஸ்ட்டு, விக்டமே டெஸ்ட்டு, நீங்கள் ஹைட்ராக்சிலே இருக்கும், நான் இங்கே எழுதியிருக்கேன். 65வது கொஸ்டின், டிஎன்ஏ, ஆர்என்ஏ கண்டிப்பாக கேட்குறாங்க. 66 பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், குளுக்கோஸ் படித்தா ஃப்ரக்டோஸ் படிக்கவே தேவையில்லை, அட்லீஸ்ட் ஃப்ரக்டோஸில் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சராவது பார்த்துவீங்க. லாஸ்ட்டில் ஒரு டி ஃப்ரக்டோஸோட, டி ஃப்ரக்டோஸ் அப்படி குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை பார்த்து ஸ்ட்ரக்சர் மட்டும் 2 மார்க்கில் கேட்பாங்க, குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும். பியூனாயன் அண்ட் பியூனாயஸ்ஸு, அடுத்து பேக்லைட் ப்ரிப்பரேஷன், நைலான் 6-6, நைலான் 6-2, ஃபுட் அடிட்டிவ், ஃபுட் அடிட்டிவ் காசஸ், ஃபுட் அடிட்டிவ் அட்வான்டேஜ், நிறைய பேர் ஃபுட் அடிட்டிவ் அது படிக்கிறதுல புக்கின், ஓகேவா. அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டும் புக்கின், இது போக புக்கிங்கில் நிறையா இருக்குது, அந்த லெசன் சூப்பர் லெசன் இது, அது நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இவ்வளோ எழுதி போட்டிருக்கேன். ஸோ மொத்தத்தில் இதில் 71 கொஸ்டின் இருக்குது, இதை மட்டும் படித்தா எவ்வளோ கொஸ்டின் சார் எழுதும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3-2 மார்க், ஒரு 3-3 மார்க் எங்கேயாவது ஒரு லூப் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 5 மார்க் வந்து ஒரு மூணு ஸ்டேட் 5 மார்க் எதிர்பார்க்குறேன் நான் இதிலேருந்து. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயமும் பண்ணிங்கன்னா நீங்கள் 45க்கு மேலே கூட எடுக்கலாம். என்ன அப்படின்னா யூனிட் 1ல ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டு ஒரு புக் பேக், நீங்கள் அட்லீஸ்ட் புக் பேக், ஓகே. யூனிட் 5 புக் பேக், ஏன்னா டபுள் சால்ட்டு, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் விட்டாச்சு, டிஃப்ரென்ஸ் இருக்குது படிக்கணும், அப்புறம் எது கலர் எது கலர்லெஸ், அப்படி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வேணும்னா இம்பார்ட்டன்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபைனல் மினி கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது, பப்ளிக் எக்ஸாம் போட்டது, அதை நான் கீழே கொடுக்குறேன். அதில் இந்த லெசன்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா யூனிட் 5லையும் ஸ்டேட் 5 மார்க் கேட்கலாம், யூனிட் 1லையும் ஸ்டேட் 5 மார்க் கேட்கலாம், எப்பவுமே அதில் 5 மார்க் உண்டு. யூனிட் 10 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான லெசன், இங்கேயே நான் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். யூனிட் 10 முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்து இம்பார்ட்டன்ட் எல்லாமே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். யூனிட் 14-15 காம்ப்ரமைஸே கிடையாது, புக் பேக் எல்லாமே படிக்கணும். யூனிட் 14-15, யூனிட் 6-7-8-9 நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஈஸியான லெசன் இருக்கா, ஒரு 6-7-8-9லாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து அந்த ஸ்டூடெண்ட் படித்தானா கண்டிப்பாக யூனிட் 6-7-8-9லாம் ஈஸியாக, ஒன்றுமே கிடையாது. யூனிட் 6ல வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும், யூனிட் 7ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கொஸ்டின் தான் இருக்குது, அதுலேயும் நான் இங்கே ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துட்டேன். யூனிட் 8ல வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் 7-8 தான் இருக்கும். யூனிட் 9லேயே அப்படி தான், புக் பேக்குன்னு சொல்லிக்க ஒன்றுமே இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த சாக்ரிஃபிஷியல் ப்ரொடக்ஷன் இருக்கும், அது இங்கே எழுதலை, அது படிங்க. H2O2 ஃபியூல் செல்லும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ மொத்தத்தில் கெமிஸ்ட்ரியில் இதையும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து 45+ கூட எடுக்கலாம். ஏன்னா இதையும் மீறி நிறைய இருக்குது, படிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இது ஒரு கணிப்பு தான், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே தெரியாதவங்க அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போங்கன்னு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ அமையும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.